வெல்கம் டு ஃபிட் மெட்ராஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பேசிக் செஸ்ட் ஒர்க் அவுட்ஸ் ஜிம்மில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த செஸ்ட் ஒர்க் அவுட் ரொட்டீனில் மொத்தம் 4 ஒர்க் அவுட்ஸ் நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம். இந்த 4 ஒர்க் அவுட்ஸ் என்னென்னா, இன்க்ளைன் தம்பிள் ப்ரெஸ், பார்பல் செஸ்ட் ப்ரெஸ், பெக்டேக் ஃப்ளைஸ் அண்ட் செஸ்ட் டிப்ஸ். இந்த ஒர்க் அவுட்ஸ் தான் நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம். இந்த வீடியோவில் இந்த ஒர்க் அவுட்ஸ் எவ்வளோ ரெப்ஸ், எவ்வளோ செட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும், எவ்வளோ ரெஸ்ட் இன்டர்வல்ஸ் நடுவில் தரணும், இது பர்ஃபார்ம் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆர்ம்ஸ் பார்த்தியா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட்டோட பேர் பெக்டெக் ஃப்ளைஸ். இது பர்ஃபார்ம் பண்ணுற மெஷினோட பேர் பெக்டெக் மெஷின்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால நீங்கள் இன்னர் செஸ்ட் லைனை நல்லா விசிபிளாக தெரிகிற மாதிரி டெவலப் பண்ணலாம். யூஸ்வலாக இந்த ஒர்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப எல்லாருமே ஷோல்டருக்கு பேரலாக ஹேண்ட்ஸை வச்சுட்டு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுனால உங்களுக்கு ஷோல்டர் இன்ஜுரிஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எப்பயுமே உங்கள் மிடில் செஸ்ட்டுக்கு பேரலாக ஹேண்ட்ஸ் வர மாதிரி வச்சுட்டு இந்த ஒர்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற ஒர்க் அவுட் பேர் இன்க்ளைன் தம்பிள் ப்ரெஸ். இந்த ஒர்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால அப்பர் செஸ்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணலாம். மோஸ்ட்டாக ஜிம்முக்கு போகிற எல்லாருமே லோவர் செஸ்ட் டெவலப் ஆகும், அதே மாதிரி மிடில் செஸ்ட் டெவலப் ஆகணுவாங்க, ஆனால் அப்பர் செஸ்ட் மட்டும் டெவலப் ஆகலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஒர்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால நீங்கள் அப்பர் செஸ்ட்டை கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணலாம். இது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெஞ்சை வந்து 45 degrees ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரெண்டு தம்பிளையும் லிஃப்ட் பண்ணி ஸ்லோவாக அப் பண்ணி ரெண்டு தம்பிளையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப ரெண்டு தம்பிள்ஸும் உங்கள் நிப்பிள் லெவலுக்கு கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப மேலே வச்சு ஒர்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணாலும் உங்கள் ஷோல்டர் பெயின்லாம் அதிகமாக வர ஆரம்பிக்கும், அப்படியே போயிடுவீங்க. இப்போ நம்ம பார்க்குற ஒர்க் அவுட் பேர் ஃப்ளாட் பெஞ்ச் பார்பல் ப்ரெஸ். இந்த ஒர்க் அவுட் வந்து ஒரு காம்பவுண்டான ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால உங்களுக்கு செஸ்ட் மசில், ஷோல்டர் மசில், பைசப்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். இதே நீங்கள் தம்பிளுக்கு ஸ்விட்ச் ஆன் ஆகி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் செஸ்ட் மசில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த ஒர்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப உங்களோட பார்பல் வந்து உங்கள் நிப்பிள் லெவலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஒர்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்பிளை ஸ்ட்ரெயிட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்லோவாக டவுன் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற ஒர்க் அவுட் பேர் செஸ்ட் டிப்ஸ். இது பர்ஃபார்ம் பண்ணுற எக்யூப்மெண்ட் பேர் வந்து டிப் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் பாடியை கம்ப்ளீட்டாக அப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லோவர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாடியை கம்ப்ளீட்டாக அப் பண்ணிட்டு அதுக்கடுத்து பாதி லெவலுக்கு தான் லோவர் பண்ணுவாங்க. அப்படி லோவர் பண்ணுறதுனால உங்களுக்கு செஸ்ட் டெவலப் ஆக போகிறதே கிடையாது. உங்களுக்கு வந்து ட்ரைசப்ஸ் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் கம்ப்ளீட்டாக லோவர் பண்ணால் மட்டும்தான் செஸ்ட் ஒர்க் ஆகும். இதுக்கடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு வந்து எப்படி இந்த டிப்ஸ் பண்ண முடியலையோ, சிலரால் பண்ண முடியாமல் இருக்கும், அவங்களாம் எப்படி பேசிக்கான சில ஒர்க் அவுட்ஸ் பண்ணால் இந்த டிப்ஸை ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபிட் மெட்ராஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.